அனைவருக்கும் வணக்கம். ஜேஎஸ்டி கிரியேஷனுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைக்கு நாங்கள் ஒரு சர்க்கிள் எப்படி செய்கிறேன்னு சொல்லி, க்ரோஷோவில் ஒரு சர்க்கிள் எப்படி பேசிக்காக செய்கிறேன்னு சொல்லி பார்ப்போம். ஓகேயா? இப்போ நாங்கள் ஸ்லிப் ஸ்டிச் போட போகிறோம். இது எப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபஸ்ட் செகண்ட் வீடியோஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் ஸ்லிப் ஸ்டிச் போட்டது. இதில் வந்து இப்போ நான் மூன்று செயின் போட போகிறேன். மூணு செயின் போட்டுட்டு ஃபஸ்ட் செயின் போட்டது தானே, அதில் ஸ்லிப் நாட். ஸ்லிப் நாட்டு நீங்கள் முதல் செயின்ஸ் முதல் வீடியோஸில் பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி ஸ்லிப் நாட் போடுறோம்னு சொல்லி. ஓகேயா? இதுதான் ஸ்லிப் நாட். ரைட். இனி என்ன செய்யணும்னு சொன்னால், மூணு செயின். ஓகே, இப்போ என்ன செய்யணும்னு சொன்னால், இந்த சர்க்கிளுக்குள்ளே போட போகிறோம். இதில் ரெண்டு சர்க்கிள் தெரியும் நடுவில், ரைட்டா? சின்ன மூணு ஸ்லிப் போட்ட வழியாக தெரியல இல்லை. இதில் நடுவில் சர்க்கிள் இருக்குது. அந்த சர்க்கிளுக்குள்ளே நாங்கள் என்ன செய்யப்படுறோம் சொன்னால், ஒர்க்கிங் செய்ய போகிறோம். ரைட். நீங்கள் நம்பர் ஆஃப் இதை கூட்டினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும். செயின்ஸை கூட்டி ஸ்லிப் ஸ்டிச் போட்டால் இதில் தெரியும். இப்படி இப்போ ஸ்பேஸ் தெரியுது. இந்த ஸ்பேஸில் நாங்கள் போட்டுட்டு வர போகிறோம் 12 டபுள் க்ரோஷே போட்டுட்டு வர போகிறோம். இப்போ டபுள் க்ரோஷே போடக்கில் நாங்கள் இதில் போட்ட மூன்று செயின் போட்டோம் தானே, அதுவும் கவுண்டட். 1, 2, 3. இப்போ மூன்று செயின் போட்டுட்டோம். இனி நாங்கள் இன்னும் மிச்ச செயின்ஸ் போட்டுட்டு வரணும். ஓகேயா? இப்போ இதில் 12 செயின்ஸ் போட்டுட்டு நாங்கள் எப்படி 12 டபுள் க்ரோஷே போட்டு நாங்கள் பார்க்குறதுக்கு நீங்கள் இப்படி கவுண்ட் பண்ணலாம். ரைட்டாக 1, 2, 3 இப்படி கவுண்ட் பண்ணி பார்க்கலாம். இல்லைன்னு சொன்னால் இதில் தெரியும் உங்களுக்கு. ரைட். அப்போ நீங்கள் இதில் செய்கிறேன்னு சொன்னால் இது 1, 2, 3, 4, 5 இப்படியே கவுண்ட் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா 12 வரும். இதையும் சேர்த்து கவுண்ட் பண்ணணும். கவுண்ட் பண்ணிட்டு இது 12வது ஸ்டிச். ரைட்டா? ஓகே. இப்போ என்ன செய்யப்படுறோம் சொன்னால், இந்த ரோ ஃபினிஷ் பண்ண போகிறோம். அது எப்படின்னு சொன்னால், இதில் 3வது செயின், 1, 2, 3வது செயின். இதில் பாருங்கள், 3வது செயின் தெரியுது. இந்த 3வது செயினில் நாங்கள் ஒரு ஸ்லிப் ஸ்டிச். ஓகேயா? இப்படி தான் பெறப்போகுது. இப்போ நான் இந்த சின்ன நூலை வந்து இதை செய்யக்கிலேயே சேர்த்து செய்துட்டு வந்தபடியாக உங்களுக்கு இதை கட் பண்ணிவிட்டால் ஓகே. ஓகேயா? ரவுண்ட் 1 ஃபினிஷ். இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம் ரவுண்ட் 2. ரவுண்ட் 2 அப்படின்னு சொன்னால், இதில் மூன்று செயின் போட்டுட்டு இதில் இப்போ பாருங்க, இதில் ஒரு ஸ்பேஸ் தெரியுது. அந்த ஸ்பேஸில் இன்னும் ஒரு டபுள் க்ரோஷே. இப்போ என்ன செய்ய போகிறோம் சொன்னால், இதை டபுள் ஆக்க போகிறோம். எத்தனை க்ரோஷோ இதில் செய்தோமோ அதில் டபுள் இங்கே வரப்போகுது. ரைட்டா? அடுத்தது இதில் இதில் நீங்கள் இப்படி பிடிச்சி பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் ஒரு ஸ்பேஸ் தெரியும். ஓகே, ஆக்சுவலாக இந்த டபுள் க்ரோஷேக்கு மேலே, ரைட், அந்த ஸ்பேஸுக்குள்ளே தான் போட போகிறோம். அதே இடத்துல திருப்ப, ரைட், அதே மாதிரி இந்த ஸ்பேஸ் இப்படி பாருங்கள், ஸ்பேஸ் தெரியுது. இந்த ஸ்பேஸில் போட்டுட்டு அதே இடத்துல திருப்ப. ரைட்டா? இப்போ ஒரு ஒரு டபுள் க்ரோஷியில் 2 டபுள் க்ரோஷே வருது. ஓகேயா? இப்படி தான் வரப்போகுது ரவுண்ட் 2. ரைட். இப்போ ரவுண்ட் 2 ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ இதில் பாருங்கள், இதில் ஒரு ஸ்பேஸ் தெரியுது. இந்த ஸ்பேஸில் நீங்கள் போட தேவையில்லை. இது வந்து இதுக்குரிய க்ரோஷோ. ஸோ நாங்கள் ஏற்கனவே போட்டபடியே இந்த ஸ்பேஸ் எங்களுக்கு தேவையில்லை. இதில் போடாதேங்க. சரியா? இதில் டோட்டலாக 24 டபுள் க்ரோஷே வரும். ரைட். நோ அஸ்யூஷன். இதில் நாங்கள் ஸ்லிப் ஸ்டிச் போட போகிறோம் 3வது செயின்ல. ரைட். இதுதான் ரவுண்ட் 2. ஓகே. ரைட். இப்போ ரவுண்ட் 3 எல்லாத்துக்குமே 3 செயின் போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ரைட்டா? ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ ரவுண்ட் 3 என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், நாங்கள் இதில் ஒரு டபுள் க்ரோஷேயும் 2வது செயின், முதலாவது இந்த டபுள் இதில் நாங்கள் இதில் 2 டபுள் க்ரோஷே போட போகிறோம். இதில் 2 டபுள் க்ரோஷே, பிறகு அடுத்த ஸ்பேஸில் 1 டபுள் க்ரோஷே.
அடுத்த ஸ்பேஸில் ரெண்டு டபுள் க்ரோஷியில் 1 2 1 2 வரும். ஒரு டபுள் க்ரோஷியை இப்போ விரித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் எப்படி நீங்கள் செய்திருக்கீங்கன்னு சொல்லி. ரைட், இதில் 1 இதில் 2 இப்போ நான் ரவுண்ட் 3 முடிச்சிட்டேன். மூன்றாவது செயினில் ஸ்லிப் நாட் போட போகிறேன். ரவுண்ட் 3 ஃபினிஷ். இதில் வந்து 36 டபுள் க்ரோஷே வரும். ஓகேயா? இப்போ ரவுண்ட் 4 சேம் தான். ரைட்டா, 2 3 டபுள் க்ரோஷே. இப்போ அதே மாதிரி தான் இந்த டபுள் க்ரோஷேக்கு ஏற்கனவே போட்டுட்டோம் ஒன்று, இப்போ இதில் போட போகிறோம் அடுத்த டபுள் க்ரோஷேக்கு மேலே. ஓகே, இதுலேயும் இப்போ 1 தான் போட போகிறோம். ஓகே, இப்போ அடுத்ததில் வந்து அடுத்த டபுள் க்ரோஷிக்கு மேலே அடுத்ததில் வந்து 2 போட போகிறோம். அதுலேயே 2 போட போகிறோம். இந்த ஃபார்முலா வந்து இதுதான், 1 1 2 என்ற ஃபார்முலாவில் தான் வரப்போகுது. சரியா, இதில் 1 இதில் 1 ஓகே, இதில் 2 2 ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் தெரியும், பார்த்தா தெரியும். சரியா, 1 1 2 1 1 2 இதுதான் ஃபார்முலா ரவுண்ட் நம்பர் 4 சாரி சொல்ல மறந்துட்டேன். ரவுண்ட் நம்பர் 3 ரவுண்ட் நம்பர் 4 வந்து நாங்கள் கடைசி இது வந்து 2 டபுள் க்ரோஷியில் முடியணும். இல்லைன்னு சொன்னால் நாங்கள் செய்த ஒர்க்கிங்ஸ் வந்து எங்கேயோ ஒரு பிள்ளை இருக்கணும், கவுண்டிங்கில் எங்கேயோ ஒரு பிள்ளை இருக்குன்றது அர்த்தம். கட்டாயம் 2 டபுள் க்ரோஷியில் தான் முடியணும். நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது 1 டபுள் க்ரோஷியில் ஸ்டார்ட் பண்ணினபடியா இங்கே 2 டபுள் க்ரோஷியில் முடியணும். சரியா, இப்போ நாங்கள் ஸ்லிப் ஸ்டிச் போட போகிறோம். ரோ நம்பர் 4 ஃபினிஷ். ரோ நம்பர் 5 சேம் தான். ரைட்டா, 3 டபுள் க்ரோஷே. அதே மாதிரி இங்கே ரைட்டா, இதில் 1 டபுள் க்ரோஷே, ரைட், அடுத்ததுலேயும் இனி 1 டபுள் க்ரோஷே. இது இப்போ 3 டபுள் சிங்கிள் க்ரோஷே, 3 தரம் வரப்போகுது. சரியா, 3 1 டபுள் க்ரோஷே வந்து 4வதுல நாங்கள் 2 டபுள் க்ரோஷே கொடுப்போம். ஓகே, இதுதான் ஃபார்முலா 1 1 1 3. மூன்று போட்டுட்டோம், 3 தனித்தனியாக போட்டுட்டோம். இந்த டபுள் க்ரோஷே 3 தனித்தனியாக போட்டுட்டோம். இனி 3 சரியா, இதுதான் ஃபார்முலா. ரைட், 1 1 1 2 3 தரம் 1 வரும், 4வதுல சிங்கிள் வரும். இப்போ நான் ரவுண்ட் நம்பர் 5 முடிச்சுட்டேன். 3வது இதில் போட்டு ஸ்லிப். இதுதான் பேசிக்காக நீங்கள் செய்கிற ஒரு ரவுண்ட் புரிய ஒரு இது. ஓகே, ஸ்லிப் பண்ணி ஃபுல்லாக எடுத்துட்டாச்சு. இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணின அனைவருக்கும் நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.